Hello guys, welcome back to Tamil and Tech channel. Okay guys, in this video, we will see what we are running in an application. So, we will see 5 tasks. One task we will see 12. So, daily we will see and sign up bonus we will see 20. So, we will see 20. And you will see 20. So, minimum reading is how you will see. So, this video skip the video. End will see the answer இருக்கும் சோ மறக்காம பாத்தீனா வீடியோ ஃபுல்லா பாக்கிறதுக்காக தான் இந்த ட்விஸ்ட் வச்சிருக்கேன் சோ மறக்காம பாத்தீனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அப்படியே போட்டு நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம பாத்தீனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐகானை ஏத்தி வச்சுக்கோங்க இந்த வீடியோல பாத்தீனா இந்த அப்ளிகேஷனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் பாத்தீனா பார்க்க போறோம் சோ சம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் நினைக்கிறேன் சோ ஏர்ன் பண்றத உங்களுக்கு லைவா இதுலயும் பாத்தீனா காலைல பார்த்த வெப்சைட் மாதிரி சோ எல்லாமே பாத்தீனா லைவ் 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 எல்லாமே லைவா தான் பார்க்க போறோம் சோ மறக்காம பாத்தீனா வீடியோ ஃபுல்லா பாருங்க அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் பாத்தீனா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி எல்லாரும் பாத்தீனா டெலிகிராம் ஜாயின் பண்ணி சோ எல்லாரும் பாத்தினா இப்ப கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க சோ நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க சோ உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணிருந்தாலும் நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு பாத்தினா எனக்கு தெரியும் ஓகே மொக்க போட விரும்பல வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே கைஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு பட் அந்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அது சொல்லலை ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுற பட்டில் லிங்கை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டவுன்லோட் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும் ஓகேன்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும் ஸோ ஆக்சுவலாக இது வராது லாகின் ரிஜிஸ்டர்னு ரெண்டு ஆப்ஷன் கேட்பாங்க சரியா ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வரணும் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு கெட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண நம்பர்லேருந்து ஒரு ஓடிபி வரும் ஸோ அதை இதில் போட்டுட்டு நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் லாஸ்ட் லைனை கொடுத்து ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்துடும் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன் வரும் ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண ரிஜிஸ்டர் நம்பரும் அண்டு அந்த பாஸ்வேர்டையும் பார்த்து ஓடிபியே சாரி ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு வந்துருங்க ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வரும் எனக்கு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் நீங்கள் உள்ளே வந்தீங்க பார்த்தீங்கன்னா இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஃபர் கோடு வந்துடுறதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை ஸோ உங்களோட டோட்டல் அசெட்டில் 20 ருபீஸ் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் உள்ள போயிடலாம் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு ஏன்ட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 83 ரூபா 60 பைசா பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ ஏன்ட்ட மட்டும் எப்படி அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே நான் இன்ஸ்டால் பண்ணி அந்த டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ரிமைண்டர்னு வந்திருக்கு ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் ஆஃபராக பார்த்தீங்கன்னா நமக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்களாம் ஸோ 60% ஆஃப்ன்ட்டு ஓகே ஸோ அந்த ஆஃபரில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அது ஃப்ரீயாக தான் இப்போதைக்கு இருக்குது ஸோ எப்போனாலும் எது வேணால் மாறலாம் ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக புரியும் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 83 ரூபா இருக்குது ஸோ எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஸோ 60 ரூபா 5 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண 60 ரூபா ஸோ டோட்டலாக முன்னாடி கொடுத்த ஒரு 20 ரூபா அண்ட் பார்த்தீங்கன்னா 3 ரூபா 60 பைசா பார்த்தீங்கன்னா ரெஃபர் கமிஷன் ஓகேவா ஸோ அந்த ரெஃபர் கமிஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷன்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது கீழெல்லாம் போய் பார்க்கலாம் ஸோ கீழெலாம் போய் பார்த்தீங்கன்னா விஐபி பாட்டன் அப்படிங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லிமிட்டட் ஆஃபரில் போகுது 60% ஸோ இதிலலாம் இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது ஓகே ஸோ அதெல்லாம் விஐபின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஸோ அதில் போய் செக் பண்ணால் உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வரும் இதில் நீங்கள் வந்தோடனே பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் ஓகே ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா லைக் போகிற மாதிரி இருக்கும் ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வரையும் நான் பார்க்கல என்னை பொறுத்தவரையும் நீங்கள் ஃபேஸ்புக் பண்ணுறதே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகே ஸோ எப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இதில் லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ பிரச்சனை இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணோடனே ஃபேஸ்புக் ஐட்டம்ஸாக வரும் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 டாஸ்க்கை ரிசீவ்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் ஸோ இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள் அது மாதிரி ரிசீவ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டாஸ்க் கொடுக்கணும் ஓகே ஸோ இப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ்டுன்ற ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆகிடும் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் 5க்கு மேலே எதாவது கொடுத்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா இந்த மாதிரி கேட்கும் ஓகேவா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி ஆகணும் அப்போ தான் மோர் நிறையா பண்ண முடியும் அண்ட் ஒரு டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 12 ரூபா பார்த்தீங்கன்னா தந்துடுறாங்க ஸோ ஓகேவா இப்போ நீங்கள் ஒரு டாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா கிவ் அப்னு இருக்கலாம் அதை கிளிக் பண்ணக்கூடாது ஏன்னு சொல்கிறேன் ஸோ இப்போ டு ஃபினிஷ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் லாகின் பண்ணி வச்சு அதுவே லாகின் ஆகிடும் ஓகே நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை போடணும் பின்னாடி வரணும் அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா பேக் டு ஆப்னு வந்துடும் ஸோ சூப்பராக இருக்குல்ல அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஓகே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணேன் ஸோ நீ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி இது வரணும்
இப்படிலாம் பண்ணால் தான் உனக்கு பார்த்தீங்கன்னா அந்த காசு பார்த்தீங்கன்னா தருவேன், அதுவும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் தந்துடுவாங்க. பட் எதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கேட்குறானே தெரியாது, சும்மா தான் ஒரு 10 செகண்ட் 20 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா அது டாஸ்க் அடிக்ட்லேயே இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டில் போயிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வெளியே வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சிம்பிளாக. ஸோ 4 டாஸ்க்கும் போகிறோம். கிவ் அப் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ 12 ரூபா போச்சு, லைக்கும் போட முடியாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கிவ் அப் மறந்தும் போயிட்டு அதில் கையை மட்டும் வச்சிடாதீங்க, முடிஞ்சு போச்சு அப்போ தான் அவள் தான் உங்களோட காசு வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம 5 டாஸ்க்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 12 ருபீஸ் ஆட் ஆகி மொத்தம் 60 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். ஸோ பார்க்கலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தான் 83 தான் காட்டும். நீங்கள் மீல போயிட்டு தான் போய் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கேயும் ஓம் பட்டனே அப்படி தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகி பார்த்தீங்கன்னா 143 ரூபா பார்த்தீங்கன்னா வந்துச்சா. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா 60 ரூபா இருந்துச்சு, ஆல்ரெடி 83 ரூபா இருந்துச்சு, இப்போ 143 ரூபா பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ சிம்பிள் தான் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகே, இப்போ அதுக்கடுத்து ஆப்ஷன்லாம் நம்ம அப்படியே லைன் பை லைனாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு வேளை நமக்கு ஏதாவது ரீசார்ஜ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரெஃபர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பார்க்கலாம். இப்போ 143 ரூபா இருக்குது, சரியா? ஸோ ஓகே, இப்போ ஒரு வேளை உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் ஒரு 300 ரூபாய்க்கிட்ட ஈஸியாகவே ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் 100 ரூபா விட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வேளை ரீசார்ஜ் ஆப்ஷன் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரீசார்ஜ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும், உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கொடுத்துக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செலக்டே பண்ணி வச்சுட்டானுங்க. இதுக்கு மேலே நம்ம அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றி செலக்ட் பண்ணணும். ஒரு வேளை நான் உங்களுக்கு சொல்கிறதும் புரியல அப்படின்னா இங்கே கீழே வீடியோ கூட இருக்குது, சரியா? உங்களுக்கு இந்த வீடியோவில் கூட போய் பார்த்து செஞ்சுக்கலாம். பட் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளான விஷயம் தான், பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஓகே கைஸ், ஸோ உங்களுக்கு பிடிக்கலாம் ஒரு 10-20 செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், இல்லை தெரியாதவங்களாம் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 300 ரூபா செலக்ட் பண்ணிவிட்டு அதை தொட்டாலே போதும் நமக்கு பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஷன் காட்டும். ஓகே, ஸோ நீங்கள் யூபிஐயோட ஐடி கொடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட பேடிஎம்மோ இல்லை கூகுள் பேக்கோ ஒரு மெசேஜ் வரும். ஸோ பேன்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் அதனை நம்பர் போட்டு இது பண்ணிக்கோங்க, பின் நம்பர். ஓகேவா? அண்டு நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஆட் பண்ண காசு வரலை அப்படின்னா என்ன பண்ணணும்னா மேலே மூளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கேர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன ப்ராப்ளம்னு அனுப்பணும், அதாவது ரீசார்ஜ் பண்ண அந்த சென்ட் பண்ண அமௌண்ட் இருக்குது அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். ஆக பார்த்தீங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணுறாங்க, சரியா? ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்வைட் ஆப்ஷன். ஸோ இன்வைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காப்பி பண்ணுற மாதிரி ஆப்ஷனே இருக்காது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆரஞ்சு கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிடும். ஐ நோன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம். அண்ட் இப்போ வரும் ஒரு ரெஃபருக்கு எவ்வளோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 5 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 1 ரூபா 80 பைசா வரும். என்கிட்ட 3 ரூபா 60 பைசா எப்படி இருக்குன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா என்னோடய இன்னொரு மொபைலில் பண்ணேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸோ டெலகிராமில் போட்டதுனால ஸோ அதுலேருந்து பண்ணிருப்பாங்க. ஸோ 5 டாஸ்க் அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு 1 ரூபா 60 பைசா பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அவங்க 5 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் தான் ஒரு ரெஃபருக்கு 5 ரூபா 10 ரூபான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ ஒன்லி பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸ். ஸோ அதை ஆட் பண்ணி தான் என்கிட்ட 143 ரூபா இருக்குது. ஸோ விட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும், சரியா? மாடிஃபைன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் நேமே அண்டு அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடு இந்தமாதிரி எல்லாமே உங்களுக்கு சிம்பிளாக தெரிஞ்ச விஷயம் தான். அதெல்லாம் கொடுத்துட்டு உங்கள் கெட்டுன்ற இந்த ஆப்ஷன் கொடுத்தா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண நம்பர்லேருந்து ஓடிபி வரும். ஸோ அதை கொடுத்துட்டு மாடிஃபைன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சாரி சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் சேவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் சிம்பிள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா 200 ரூபா காட்டியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 400 ரூபா ஆப்ஷன் தான் இருக்குது, ஒன்லி 400 ரூபா பண்ணுற மாதிரி யோசிச்சிட்டானுங்க. ஸோ ஒரு வேளை நான் இது ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண ஒரு அப்ளிகேஷனாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 200 ரூபா 400 ரூபா இருக்குன்னு செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் 400 ரூபா கொடுத்துட்டு விட்ரான்னு கொடுத்தா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்துடும். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் பிடிச்சா மறக்காமல் யூஸ் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். சூப்பரான ஏர்னிங் அப்ளிகேஷனோட. லவ் யூ, பை பை.